நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கப்பலுக்கு வந்து திருமணம் ஆக போகுது அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்னா, முன்னாடியே அவங்களுடைய ஜாதக பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பங்களில், நம்மளுடைய ஊர்களில் இது வழக்கமாகவே இருந்துட்டு வருது. முன்னாடிலாம் வந்து மக்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதகத்தையே நம்பி இருந்தாங்க. அதனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய குண்டலினியில் எத்தனை பொருத்தம் இருக்குது, எத்தனை குணங்கள் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஜாதகம் மூலியமாக கணக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் இப்போது இந்த காலத்தில் அப்படி இல்லை. சயின்ஸ் வந்து அட்வான்ஸாக வளர்ந்துட்டதால் நிறைய மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறதன் மூலியமாக எளிமையாக பிற்காலத்தில் அந்த ஒரு கப்பலுக்கு வர இருக்கிற பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த காலத்தில் திருமணம் நடத்த போகிறீங்க அப்படின்னா, முன்கூட்டியே சில மருத்துவ பரிசோதனைகளை நீங்கள் செஞ்சிடுறது நல்லது. அது எந்தெந்த பரிசோதனைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல எஸ்டிடி பரிசோதனை, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஏதாவது உங்களுடைய ஃபியான்சேக்கு இருக்கா அப்படிங்கிறது முன்னாடியே பரிசோதிச்சிடுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா அதன் மூலியமாக பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, முதல்ல ஹெச்ஐவி, எய்ட்ஸ், அதுக்கப்புறம் கொனோரியா, ஹெப்பத்திட்டிஸ் சி, ஹெர்பஸ், சிபிலிஸ், சாங்க்ரனாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அந்த வரிசையில் வரும். உடல் உறவு வைத்துக் கொள்வதன் மூலியமாக ஈஸியாக இந்த நோய் பரவும் அப்படிங்கிறதுனால, ஒரு திருமண பந்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அதுக்கு முன்கூட்டியே இந்த பரிசோதனைகள்லாம் எடுத்துடுறது ரொம்பவே அவசியம், முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இரத்த பரிசோதனை. உங்களுடைய ஃபியான்சேயுடைய பிளட் குரூப் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம், பிற்காலத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பிளட் குரூப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா, இரத்த தானம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்த சூழலில். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஹாரச் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரச் காரணி பரிசோதனை. பெரும்பாலும் எல்லோருக்கும் ஹாரச் ப்ளஸ் இருக்கும். சில நேரங்களில் மக்களுக்கு ஹாரச் மைனஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆர்எச் மைனஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. ஆனால் ஒரு மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆர்எச் மைனஸ் இருந்து கணவருக்கு ஆர்எச் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, அது அந்த குழந்தைக்கு ஆபத்தாக முடியும். அதனால் இந்த இரத்த பரிசோதனையும் ஆர்எச் காரணி பரிசோதனையும் முன்கூட்டியே எடுத்துடுறது பெட்டர். அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு பரிசோதனை நம்ம ஊர்களில், கரு உறுதல் பரிசோதனை. இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே எடுக்கலாம். ஏன்னா நாளை பின்ன மனக்கசப்பு எதுவும் இதனால் ஏற்பட்டுடாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே உங்களுடைய ஃபியான்சே பற்றின இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ராகிறது உங்களுக்கு ஒரு ஸ்மூதான ஃபேமிலி லைஃபை கொடுக்கும். ஆனால் இன்றளவும் இந்த கருவுறுதல் பரிசோதனை அப்படிங்கிறது நம்ம ஊர்களில் ஒரு சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. இது பெண்களுக்கு அல்ட்ராசவுண்ட் மூலியமாக இந்த பரிசோதனையை மேற்கொள்கிறாங்க, ஆண்களுடைய விந்து எடுத்து இந்த பரிசோதனையை மேற்கொள்கிறாங்க. அடுத்தது மரபணு சோதனை, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது உங்களுடைய ஃபியான்சேயோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களில் யாருக்காச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, கல்லீரல் பிரச்சனை இருக்கா, புற்றுநோய் இருக்கா, வழுக்கை இருக்கான்ற வரைக்கும் ஜெனட்டிக் பரிசோதனை மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஜெனட்டிக் மூலியமாக அது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் வரக்கூடும், உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இறுதியாக மிக மிக முக்கியமான ஒரு பரிசோதனை, இது இப்போ அதிகளவுக்கு இந்த அவேர்னஸ் வந்துட்டுருக்கு, அதுதான் மனநல பரிசோதனை. அதாவது நீங்கள் யாரை வந்து திருமணம் செஞ்சுக்க போகிறீங்களோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பரிசோதிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஒரு திருமண பந்தத்தில் எல்லாத்த விட மிகவும் முக்கியமான விஷயம் மனம் ஒத்து போகிறது. ஒருத்தவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய மனநிலை, இதெல்லாம் பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண பந்தத்தில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.